ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா பிளாக். இன்றைக்கி நாம் இந்த பிளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாய் ஷேக் அவரோட சின்ன வயசில் வாழ்ந்த ஒரு வீடை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது துபாயில் அரசராக இருக்கவங்களோட தாத்தா ஷேக் சையத் அல் மக்தூம் அவங்க காலத்தில் உள்ள அரண்மனை தான் இந்த இடம். அந்த ராயல் ஃபேமிலி, அவங்க அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஷேக் எல்லாம் வளர்ந்த வீடு இதுதான். இந்த இடத்த வந்து இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மியூசியமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் சென்டர், ஹெல்த் சென்டர். அந்த காலத்தில் அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி உள்ளே வச்சிருக்கிற இடம் தான் இந்த இது. இந்த மியூசியத்தில் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, பழைய காலத்தில் அந்த ராஜா யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறம் ஆயுதங்கள். அவங்களும் இங்கே வந்து துபாய்னாலே மெயின் வந்து பர்ஃப்யூம் தான். ஸோ அந்த பர்ஃப்யூம் எப்படிலாம் தயாரிக்கிறாங்க, அந்த முறைகள்லாம் இங்கே வந்து விளக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்துட்ருக்கிறது தான் துபாய் க்ரீக். இந்த துபாய் க்ரீக்கில் நைட்டு என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிங் தான் ஃபேமஸ். இங்கே நைட்டு நம்ம இந்த போட் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 80 கிராம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. டின்னர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அங்கே வந்து நிறைய மியூசிக், அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த போட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக லைட் ஷோலாம் வச்சுட்டு அவங்க ஃபுல்லாகவே அந்த க்ரீக்கில் நமக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அது. அதுக்கப்புறமா இந்த மியூசியம், இதை வந்து நம்ம இன்னும் இதுதான் நான் அந்த சொன்னேன் உங்களுக்கு, அந்த பெர்ஃப்யூமோட ஒவ்வொரு இது எது நம்ம ஊரில் இந்த சந்தனக்கட்டை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க வெரைட்டி ஆஃப் பெர்ஃப்யூம் எது எதுலேருந்து எந்தெந்த கட்டையிலேருந்து எந்த மாதிரி பெர்ஃப்யூம் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்கு நம்ம குரூப்பாக வரோம் அப்படின்னா 10 கிராம்ஸ் கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா, இப்போ வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷன்னால் கரண்ட்லி அது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே துபாய் ஆர்டிஏ போட் சர்வீஸும் இருக்குது. இதுதான் அதோட மேப்பு. இப்போ நாம் பார்க்குறது வந்து துபாய் அந்த போட் சர்வீஸோட என்ட்ரன்ஸ். இதுதான் இங்கே இருந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த வழியாக தான் கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து நிறைய ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நாம் வந்து அந்த போட்டிங்லாம் பார்த்து அழகாக இயற்கையை ரசிச்சுட்டே இருந்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.